Hi dear students, number add the sum work out pala. So is the cos inverse of 4 by 5 abdin or number irukku. Inge 4 by 5 sin inverse of 4 by 5 or number irukku. The sum nammala easy solve pannirukka mudiyum. Eppa easy solve panna mudiyum abdin pathina indha edla vandu nammalku therinja number 1 by 2 adhu mela irundhuchina ipo udhanathukku ipo cos inverse of 1 by 2 அப்படி இருந்ததுனா அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம் pi by 3 அப்படி நாம எழுதிடுவோம் ஓகேவா சோ pi by 3 னு எழுதிடுவோம் சோ இது என்ன ஆங்கிளை ஏற்படுத்தும் एक्चुअली அந்த 4 by 5 ன்றது என்ன ஆங்கிளை ஏற்படுத்தும் அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த क्वेश्चनை பாக்கும்போது இதெல்லாம் நான் பேசியே ஆகணும் கண்டிப்பா இந்த क्वेश्चनை பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுனா இந்த மாதிரி cos inverse குள்ளார 4 by 5 இருக்கலாமா அப்படினு பார்த்தினா ஆமா இருக்கலாமான்னு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே cos inverse குள்ளார 1 விட சின்னதா இருக்கிற நம்பர் இருக்கலாம் மேல இருக்கிற நம்பரை விட கீழ இருக்க நம்பர் பெருசா இருக்கு பாத்தீங்களா அப்ப இது வந்து 1 விட சின்ன நம்பர் அதே மாதிரி இதுவும் வந்து 1 விட சின்ன நம்பர் இது வந்து அலௌட் சரி இப்ப cos inverse of 1 by 2 னு இருந்துனு வெச்சுக்கோங்க cos inverse of 1 by 2 னா நமக்கு கிடைக்க போறது என்னதுனா அது ஒரு ரேடியன் அளவு அப்படினாலும் அது ஒரு ரியல் நம்பரா இருந்தாலும் அது வந்து ஒரு ஆங்கிள் அது இப்போ cos inverse of 1 by 2 அப்படிங்கிறது என்னது அது வந்து ஒரு ஆங்கிள் அது சரிங்களா அப்ப cos inverse of 4 by 5 வந்து ஒரு ஆங்கிள் தான் ஒரு ஆங்கிள் மெஷர் அதே மாதிரி sin inverse of 4 by 5 ம் ஒரு ஆங்கிள் மெஷர் சோ இந்த knowledge இருக்க தான செய்யும் cos inverse of 1 by 2 னா cos க்கு எப்போ 1 by 2 வரும் 60 டிகிரி அப்போ 1 by 2 வரும் ஓகே புரிஞ்சுக்க முடியதா இப்போ நான் இந்த சம்மை வொர்க் அவுட் பண்றேன் நான் எப்படிலாம் சால்வ் பண்றேன் அப்படினு பாருங்க cos inverse of 4 by 5 plus sin inverse of 4 by 5 இத வொர்க் அவுட் பண்ணலாம் एक्चुअली இந்த சம்ல வந்து இது வந்து एक्चुअली என்னது cos inverse of 1 by 2 ன்றது ஒரு ஆங்கிள் அப்ப இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் இப்போ நான் என்ன செஞ்சறேன்னா let cos inverse of 4 by 5 ன்றது என்ன ஆங்கிள் எனக்கு தெரியல அதுக்கு நான் தீட்டா 1 அப்படிங்கற அந்த ஆங்கிளுக்கு பேர் வச்சிரறேன் ஓகேவா இதுக்கு தீட்டா 1 அப்படினு பேர் வச்சிரறேன் இது என்ன ஆங்கிள்னு எனக்கு தெரியல அதுக்கு அப்புறம் சம் ரொம்ப ஈஸி ஆயிடும் அதே மாதிரியே இன்னொரு சப்டிஷன் பிரிச்சிட்டு cos sorry sin inverse of 4 by 5 அது ஒரு ஆங்கிளா மெஷர் பண்ணிக்கிறேன் தீட்டா 2 அப்படினு மெஷர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன செஞ்சிரவோனா இப்போ பாருங்கலாம் இந்த cos inverse வந்து cos inverse ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கனா ஓகே சோ ஒண்ணுமே இல்ல சம் நீங்க எழுதி பார்க்கணும் இது வந்து ஒரு ஆங்கிளா தான் இருக்கணும் இதுவும் வந்து ஒரு ஆங்கிளா இருக்கணும் நான் அந்த ஆங்கிளை எடுத்து எழுதிட்டேன் ஓ இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த cos inverse ஈக்குவலுக்கு இந்த பக்கம் தள்ள போறேன் தள்ளனா என்ன வரும்னா 4 by 5 equal to cos theta 1 cos theta 1 சோ இந்த బిగినింగ్ ட்ரிகனோமெட்ரியில cos theta 1 equal to 4 by 5 அப்படினா இது என்னது एक्चुअली இது வந்து adjacent side divided by hypotenuse கரெக்ட்டா adjacent side by hypotenuse கரெக்ட்டதானே அப்ப ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும் அந்த இடத்துல ஆங்கிள் தீட்டா 1 இருக்கணும் அதனுடைய adjacent side வந்து 4 ஆ இருக்கு hypotenuse வந்து 5 4 5 ல இருந்து சொல்ல முடியாது அதனுடைய ரேஷியோ வந்து 4 by 5 அப்படினு இருக்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்கலாம் இத வந்து என்ன செஞ்சலாம்னா 4 by 5 equal to sin theta 2 அப்படினு எழுதிக்கலாம் एक्चुअली இந்த இடத்துல இது வந்து என்னது அப்படினாக்கா இது ஆப்போசிட் சைடு இது வந்து ஹைபோடினியூஸ் இப்போ என்னால ஒரு விஷயத்தை கணிக்க முடியுது கவுனி நான் இங்க ஒரு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கறேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கறேன் ஓகே ஒரு இடத்துல தீட்டா 1 அப்படினு போட்டுக்கறேன் ஒரு இடத்துல தீட்டா 2 அப்படினு போட்டுக்கறேன் ஓகே கேன் யூ கெட் மீ சோ இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டா 1 போட்டுக்கறேன் இப்போ இந்த ஆங்கிள் தான் இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இது வந்து அட்ஜசன் சைடு இந்த இடத்துல 90 டிகிரி இல்லீங்களா இந்த இடம் 90 டிகிரி இந்த இடம் 90 டிகிரி இப்போ இந்த 4 இந்த ட்ரையாங்கிள் எங்க இருக்கும் இந்த இடம் தான் அட்ஜசன் சைடு 4 ஓகே இது 4 இது 4 இது வந்து 5 கரெக்டா போட்டுருக்கல இது அட்ஜசன்ட் சைடு இது ஹைபோடினஸ் இது வந்து இந்த 4 பை 5 எங்க போடணும் ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல 4 போடணும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் 4 அண்ட் திஸ் இஸ் 5 அப்படின்னு குறிச்சிக்கலாம் ஓகேவா நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டே வரணும் ஸோ இப்போ இந்த சைடை கண்டுபிடிக்க முடியுமா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்ல கவனிங்களா
ஸ்கொயர் ரூட் ஆஃப், எனக்கு இதில் தப்பு வராது. காரணம் வந்து இதுதான் பிக்கஸ்ட் நம்பர் ஹைபோட்டனஸ், இதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி இங்கே போடணும். ஃபைவ் ஸ்கொயர், ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, தட் இஸ் ஈக்குவல் டு 3. 3 தான் இந்த சைடு. அதே மாதிரி இந்த சைடு என்னதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர், 25 ஓகே 25 மைனஸ் 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஈக்குவல் டு 3. அப்போது இந்த சைடு 3, இது 4, இது 5, இது 3, இது 4, இது 5, ஓகேவா? ஸோ இந்த படத்துலேருந்து இதை வந்து எடுத்து எழுதிடலாம், ஓகேங்களா? இதை டீட்டா 1 அப்படின்னு போட்டு எழுதிடலாம், இதை டீட்டா 2 அப்படின்னு போட்டு எழுதி இந்த ஆங்கிள் எட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து என்ன செஞ்சிடலான்னா, இப்போ நான் அந்த கொஷினை வந்து ரீரைட் பண்ணிக்கிறேன், ஓகே? இந்த கொஷினை ரீரைட் பண்ணிக்கிறேன். காஸ் ஆஃப், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, காஸ் ஆஃப், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு எழுதிக்கிறேன். இது அடுத்த ஸ்டேஜில் என்ன எழுதலாம் பாருங்கள், இதை காஸ் ஆஃப், இது இருக்க வேண்டிய இடத்துல டீட்டா 1 ப்ளஸ் டீட்டா 2 அப்படின்னு எழுதலாம். அடுத்த ஸ்டேஜில் ஆன்சர் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது இருக்க வேண்டிய இடத்துல டீட்டா 1 எட்டுன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், இது இருக்க வேண்டிய இடத்துல டீட்டா 2 எட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதேமாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா என்னது, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, ஓகேவா? நான் எழுதுட்டுமா, காஸ் டீட்டா 1 காஸ் டீட்டா 2, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் டீட்டா 1 இன்டு சைன் டீட்டா 2. இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே உங்களால் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். காஸ் டீட்டா 1, டீட்டா 1ன்றது எங்கே இருக்குது, தோ இருக்குது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டனஸ், 4/5, ஓகே 4/5. காஸ் டீட்டா 1 உடைய வேல்யூ வந்து 4/5, இது வந்து 4/5. காஸ் டீட்டா 2, காஸ் டீட்டா 2ன்றதுனது இங்கே தான் டீட்டா 2 இருக்குது. காஸ் டீட்டா 2ன்றது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ், அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ் வந்து 3/5 மைனஸ். சைன் டீட்டா 1, சைன் டீட்டா 1ன்றது, டீட்டா 1ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைன் டீட்டா 1 ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் சைட் 3 வந்து 3/5, ஓகே சாரி. ப்ளீஸ் வெயிட், ஓகே சைன் டீட்டா 1, சைன் டீட்டா 1ன்றது என்னதுன்னா சைன் டீட்டா 1 தோ ஆப்போசிட் சைட் 3/5, ஓகே ஸோ தட் இஸ் 3/5. அடுத்தது சைன் டீட்டா 2, டீட்டா 2 தோ இருக்குது, 4/5, ஸோ திஸ் இஸ் 4/5. ஸோ இப்போ இது என்ன வந்துடும், 12/25, எனிஹவ் அது வந்து 12/25 மைனஸ் 12/25 தட் இஸ் ஈக்குவல் டு 0, ஓகே? நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சே தவிர, பட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன். ஸோ இதை வந்து வேறு மாதிரி நம்மளால் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, இது சிங்கிள் ஸ்டெப்லே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இன்னும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் தாண்டினோடனே இருக்க போது நம்ம அது வேறு மெத்தடில் போடலாம். பட் இந்த மெத்தட்லையும் இதை சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? நீங்கள் வந்து இது ஒரு ஆங்கிளாக எடுத்து இது ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் இதே மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுருங்க. இப்போது இந்த க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.